எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கூடவே வாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போகலாம். டிசைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வால் ஸ்டிக்கர்ஸ் இல்லைங்க, வால் பேப்பர்ஸும் கிடையாது, வால்பேப்பர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து பெயிண்டிங்கில் தான் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங்கில் அப்படின்னா ஸ்டென்சில்ஸ். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் போட்டால் உங்கள் வால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இமேஜஸாக நான் உங்களுக்கு காட்டி அதனுடைய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற உங்கள் கேள்விக்கு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதை அதை பற்றின உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஸ்டென்சில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் வாலில் அப்படிங்கிற வீடியோவையும் நான் கண்டிப்பாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆல் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு க்ரீன் ஷேட் கொடுத்து அதில் வந்துட்டு சோட்டா பீம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ பேர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கு. இது ஒரு லைட் கலரில் ஒரு இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு டார்க் கலரில் வந்துட்டு மஸ்டர்ட் கலரில் வந்துட்டு ஒரு இது ஒரு எத்தனிக் டைப்பு. இது ஒரு க்ரீனில் தீபம் இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கலர். ஸோ இது வந்துட்டு ஒரு டார்க் ஆரஞ்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எத்தனிக் டைப்பு டிசைன்ஸ் தான். இதுவும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வால்பேப்பர் ஃபினிஷ் தரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஷியனில் வந்துட்டு ராயல் பிளேன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டெனிம் ஒரு ஜீன்ஸ் லுக்கு தரும். இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசைன்ஸு. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் இது நெக் டைப் தான். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது இந்த வுட் டைப், இது வுட்டு கிடையாது, இது வுட்டு மாதிரியான ஒரு பெயிண்டிங்கில் செய்கிற ஒரு ஃபினிஷஸ் தான். இது வந்துட்டு பேக்ரவுண்டில் அதாவது லைட் அண்ட் டார்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒரு வால் மட்டும் டார்க்கு. ஸோ அதில் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ரெண்டுமே க்ரீன் தான். ஸோ ரெண்டும் வேறு விதமான க்ரீன்ஸு. இதில் பட்டர்ஃப்ளை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வால்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரியான ஸ்டென்சில்ஸும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்கிறது. இது ராயல் பிளே தான், இதுவும் ஏஷியன் பெயிண்ட்ஸில் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாஸ்கிங் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம், ரொம்பவே மல்டி கலர்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிசைன்ஸ் எனக்கு, கலரும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு பட்டு சாரியை விரித்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஃபினிஷ். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவி ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வால் டார்க் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த மாதிரியான ஸ்டென்சில்ஸு கொடிப்பட அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலு, பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலோட வால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டென்சில்ஸ் ஒர்க்கும் ராயல் பிளே டிசைன்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரீ பேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸோடைய வால். ஸோ இங்கே வந்துட்டு கலர் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணல, ப்ளைனாக ஒரே கலர்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு டார்க் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு ரெட்டு மட்டுமே. இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரீ டைப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் கொடுத்துருக்கிற ராயல் பில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே காம்பினேஷன்ஸில் சீலிங்கில் இந்த ஆரஞ்சு போயிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் அண்ட் ட்ரீலாம் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்ஸ். இது கிட்ஸுக்காக நிறைய பிரத்யேகமாக யூஸ் பண்ணுறது, கிரிக்கெட்டு ஃபுட்பால் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதில் இந்த வகை ஸ்டென்சில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த கிட்ஸுக்கான அதே ஸ்டென்சில்ஸ் தான். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். இது நிறைய ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கிட்ஸுங்க இருக்கிற பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு மயில் போன்ற ஒரு ஸ்டென்சில்ஸ் தான். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸை கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு, மெயின் டோர்கிட்ட இருக்கிற வாலில் இந்த மாதிரியான ஒரு
ஸ்பெஷல் ஸ்டென்சில்ஸை கொடுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் பிளே ஏஷியனில், இது வந்துட்டு டேப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்பவே வீட்டுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டு வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ தான். ஸோ இது வந்து மல்டி கலரில் அந்த ட்ரீயை கலர் பண்ணியிருக்கோம் ஸ்டென்சில்ஸ். இது வந்து ஸ்டார் கேஸோடு நம்ம கை பிடிச்சி ஏடுற இன்னொரு பாகத்தில் வால், அதில் இந்த மாதிரி ட்ரீ டைப்பில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு மயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான இன்னொரு வீட்டுக்கு பார்ட்டிஷன் வாலில் பண்ண மயில் ஸ்டென்சில்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேம்பு மூங்கில் போன்ற ஒரு ஸ்டென்சில்ஸை வந்துட்டு நாங்கள் ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா வாலுக்குமே நாங்கள் ஒரு லைட் பிங்க் கலர் கொடுத்து, ஒரு வாலுக்கு மட்டும் ஆரஞ்சு கொடுத்து கொடி படர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டென்சில்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம். இது லைட் கலர்ஸ் அண்டு ஒரு வால் மட்டும் ஆரஞ்சு கலரு, அதில் வந்துட்டு ட்ரீ மாதிரியான பேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டென்சில்ஸ் கொடுத்துருக்கோம். இம்பேக்ட் வால் டார்க் ரெட் மெஜந்தா டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைப் டிசைன்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் கேட்டதுனால இந்த லைட் அண்ட் டார்க் கலரில் ஒரு விளக்கு, தூக்கு விளக்கு மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை டைப் தான், இதுவும் ஒரு சக்கரம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைப் டிசைன்ஸ் இது ஒரு ஆரஞ்சு வாலில், இதுவும் ஒரு விதமான ட்ரெடிஷ்னல் டைப் தான். இது நிறைய பேர் பூஜை ரூம் முன் வாலுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது பூஜை ரூம்க்குடைய முன் வால் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு, தூக்கு விளக்கு மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கோம். இது ட்ரெடிஷ்னல் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன பில்டிங் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிவிக்கலாம். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.